ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் அண்ட் நானும் கிளே பிஜே. ஸோ நீங்கள் அவளுடைய எதிர்பார்த்து கொண்டது சென்னை எஃப்சியோட ஒரு சென்டர் பேக் கூட அப்டேட் கொடுத்து தான் வந்திருக்கும். ஸோ சென்னை எஃப்சி வந்துட்டு இப்போ ஃபைனலாக வந்துட்டு கடைசியாக இருக்கக்கூடிய ரெண்டு சென்டர் பேக் பொசிஷனில் ஒரு சென்டர் பேக் பொசிஷன் வந்துட்டு சைன் பண்ணிருக்காங்க. அண்ட் யாரை சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லசர் சிர்கோவிக் அப்படின்ற ஒரு செர்பியன் சென்டர் பேக்கெலாம் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. ஸோ லசர் சிர்கோவிக் தான் சென்னை எஃப்சியில் ஆடக்கூடிய முதல் செர்பியன் டிஃபெண்டர் அண்ட் செர்பியன் பிளேயர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் எல்லா வருஷம் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி இந்த வருஷமுமே வந்துட்டு ஒரு அன்னோன் சைனிங் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த சென்டர் பேக்கில். ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் சென்னை எஃப்சி வந்துட்டு புதுசு புதுசாக ஒரு சில பிளேயர்ஸை கொண்டு வரும்போது யார் இந்த பிளேயர்ஸ் எந்த டீமில் ஆடி இருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு சில பிளேயர்ஸ்லேயுமே ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் ஒரு சில பிளேயர்ஸ் வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு வந்துட்டு அந்தளவு பெரிய பிளேயராக இல்லைனாலும் மற்ற கிளப்ஸுக்கு ஆடும்போது வந்துட்டு நல்லா ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் இப்போ லசார் சிர்கோவிக்கு கொண்டு வந்திருக்கிறதும் அந்த மாதிரி தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. லசார் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளேயர் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அவர் வந்துட்டு லாஸ்ட் ஆடிக்கூடிய கிளப்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டாப் கிளாஸ்ல டாப் லெவல் கிளப்லுக்கு ஆடினதில்லை. ஸோ ஹங்கரியில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு லோவர் டிவிஷன்ல தான் இருந்தார் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. பட் இஸ் குட் பிளேயர். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் நம்மளுடைய டாட்டனம் ஹாட்ஸ்புக் ஐட்ஸ் எல்லாம் வந்துட்டு பிளே பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நல்ல ஒரு டிஃபெண்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் சென்னை எப்பவுமே வந்துட்டு ஒரு அவ்வளோ ஒரு ரொம்ப மோசமான டிஃபெண்டர்ஸ் யாருமே வந்துட்டு சைன் பண்ண மாட்டாங்க. தே ஆர் குட் டிஃபெண்டர்ஸ். பட் அவங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும், அதை மெயின்டைன் பண்ணணும்னா அவங்களோட இன்ஜுரிஸ் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு வந்துச்சு கொஞ்சம் பார்த்து நம்ம வந்துட்டு அவங்கள மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சென்னை எஃப்சியில் இருக்கக்கூடிய சென்டர் பேக்ஸ் எல்லாமே ப்ராப்பரான சென்டர் பேக்ஸாக இருந்துருப்பாங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சென்னை எஃப்சி லாஸ்ட் ரெண்டு மூணு சீசன்ஸாக வந்துட்டு சைன் பண்ணுற சென்டர் பேக்ஸை நீங்கள் வந்துட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னை எஃப்சி எவ்வளோ நல்ல சென்டர் பேக்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களை ரீடைன் பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இனசிப்போவிக்காக இருக்கட்டும், இனசிப்போவிக்லாம் வந்துட்டு ஒரு வேற லெவலான டிஃபெண்டர். அவர் வந்துட்டு ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்ல மட்டுமே இருக்க மாட்டார். எப்பவுமே எனக்கு வந்துட்டு டிஃபென்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, நான் அட்டாக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி அட்டாக்லேயுமே வந்துட்டு ஏறக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் பட் அவரை வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. அண்ட் அவர் வந்துட்டு கேரளா பிளேசஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு போனார். அந்த கேரளா பிளேசஸ் வந்துட்டு வேற லெவலே வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணாரு. அண்ட் அவருக்கு அடுத்த பட்சமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்லாவ்கோ டாம்ஜனாவிக். ஸோ ஸ்லாவ்கோ வந்துட்டு சென்னை எஃப்சி லாஸ்ட் சீசனுக்கு முதல் சீசன் வந்துட்டு நம்ம டீம்ல வச்சிருந்தோம். பட் அவர் வந்துட்டு பெருசா வந்துட்டு இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் வந்துட்டு விட்டுட்டு வர. ஆனா அவர் வந்துட்டு திருப்பி என்ன பண்ணார்னா போன வருஷம் மன்னிக்க வரும் ஏடிகே மோகன் மா டீமுக்கு வந்துட்டு பிளே பண்ணாரு. அண்ட் நல்லாவே வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணிருந்தாங்க. டிரிக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்தாரு, அதை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த வருஷம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி வந்து சைன் பண்ணிருக்காரு. ஸோ அந்த பிளேயர் வரிசையில நம்மளுடைய லசார் சிர்கோவிக்குமே ஒரு நல்ல ஒரு சென்டர் பேக்காக தான் இருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபேக்ட் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் இந்த சென்டர் பேக்ஸ்மே ஒரு நல்ல சென்டர் பேக்ஸ் தான். பட் தே ஜஸ்ட் லேக் சம்திங், அதாவது ஒரு கோச் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு லாஸ்ட் சீசன் மிஸ் பண்ணாங்க. மேபி இந்த சீசன்ல வந்துட்டு அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்றேன். ஸோ லசார் சிர்கோவிக் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாரின் சைனிங் ஃபார் சென்னை அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் சென்னை எஃப்சியோட ஃபைனல் சைனிங்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னொரு ரெண்டு மூணு நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு அன்னோன் நேமாக தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனா ரைன் எட்வர்ட்ஸ் வருவார். ஸோ அது மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா டீல் வந்துட்டு ஃபைனலி ரன் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது என்னன்னா சென்னை எஃப்சி வந்துட்டு டீல் வந்துட்டு அவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் சென்னை எஃப்சியோடைய ஆஃபர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆஃபர் அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு இது வந்திருக்கு. ஸோ அதனால ஜே குட் மேட்ச். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஃப்ரீ ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் சென்னை எஃப்சி சைன் பண்ணுறாங்க. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் இதுவுமே முடிஞ்சிருச்சு, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டும் சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற காரணத்தினால இப்போ வந்துட்டு சென்னை எஃப்சி சைன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அண்ட் இதுக்கு அடுத்த பட்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட முதல் போட்டி, அதாவது நம்மளுடைய இந்த ஐஎஸ்எல் சீசனுடைய முதல் போட்டி வந்துட்டு நம்ம 23rd ஸ்டார்ட் பண்ண போறோம் கமிங் சாட்டர்டே, அதாவது அடுத்த சாட்டர்டே வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போறோம் சென்னை எஃப்சி. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு வந்துட்டு நமக்கு சரியான ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சியில வந்து ரஹீம் அலி அதுக்கப்புறம் வந்துட்டு வின்சி பாரட்டோ ரெண்டு பேருமே வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு வந்து பிளே பண்ண மாட்டாங்க அந்த மேட்ச்ல. ஸோ ரீசன் என்னன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு ஏசியன் கேம்ஸ் ஸ்குவாட்ல வந்துட்டு செலக்ட் ஆயிருக்க காரணத்துல ஏசியன் கேம்ஸ் வந்துட்டு 21rd தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு முடியுது, அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல இரண்டாவது மேட்ச் வந்துட்டு 21rd தான் வந்துட்டு முடியுது அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். செப்டம்பர் 19th ஒரு மேட்ச் இருக்கு, செப்டம்பர் 21st ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் ஸ்குவாட்ல வந்துட்டு சென்னை எஃப்சி வந்து ரஹீம் அலி அதுக்கப்புறம் வந்துட்டு வின்சி பாரட்டோ ரெண்டு பேருமே செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு 23rd வந்துட்டு சென்னை எஃப்சி ஸ்குவாடுக்குள்ள ஜாயின் பண்ணாலுமே வந்துட்டு மேட்ச் ரெடியா இருப்பீங்களா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பா கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் சென்னை இந்தியா வந்துட்டு அந்த மேட்சஸ் நம்ம வந்துட்டு வின் பண்ணோம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ப்ரொசீட் ஆகிற காரணத்தினால கண்டிப்பாக வந்துட்டு கஷ்டம் நம்மளுடைய டீம் வந்துட்டு, அதாவது ரஹீம் அலி அண்ட் வின்சி பாரட்டோ வந்துட்டு பார்க்கறது. ஸோ அந்த ரீசன்னால வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு முதல் ரெண்டு மூணு மேட்சஸ் வந்துட்டு அவங்களோட சர்வீஸ் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தெரியுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
இரண்டாவது போட்டி, அதாவது ஹீரோ ஐஎஸ்எல் இந்த சீசனோட இரண்டாவது போட்டி வந்து எஃப்சி கோவா வெர்சஸ் ஹைதராபாத் எஃப்சி மேட்ச் இருந்துச்சு. அந்த மேட்ச் வந்து என்ன பண்ணிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய டீம்ஸ், நிறைய ஐஎஸ்எல் டீம்ஸ் வந்து அவங்களோட டீம் வந்து கொடுக்க மாட்டோம், அதாவது எங்க டீம் பிளேயர்ஸ் வந்து எங்களுக்கு ஐஎஸ்எல் மேட்ச் இருக்கு, ஸோ நேஷனல் டீம் கூட நாங்கள் வந்து அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி என்ன பண்ணிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா, சிங்கல் சனா சிங் ஃப்ரம் ஹைதராபாத் எஃப்சி அண்ட் சந்தே ஜிங்கன் ஃப்ரம் நம்மளுடைய இந்த டீம் எஃப்சி கோவா டீம்ல இருந்து வெளில கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நேஷனல் டீம் நீங்க போய் ஆடிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த டீம்ல இருந்து இந்த பிளேயர்ஸ் வர காரணத்தினால அவங்க வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களோட மேட்சஸ் வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு அபிஷியலாவே அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சென்னை எஃப்சி வந்துட்டு நம்ம வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கேட்கலாம், நம்ம வந்துட்டு நம்ம பேசுனேன் விடுங்க, நாங்கள் எங்களுடைய மத்த ஸ்குவாட வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தாங்க போல. ஸோ அந்த ஒரு காரணத்துல சென்னை எஃப்சி பேச்சு யாருமே வந்துட்டு சென்னை எஃப்சி மேட்ச் வந்துட்டு போஸ்ட்போன் ஆகல. அதனால வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ சென்னை எஃப்சிக்கு வந்துட்டு முதல் போட்டியில் ரஹீம் அலி அண்ட் வின்சி பேரட்டோ ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் எஃப்சிகோ அண்ட் அதுக்கப்புறமா ஹைதராபாத் எஃப்சி மேட்ச் வந்து போஸ்ட்போன் பண்ணதுக்கான ரீசன் வந்துட்டு இதுதான். ஸோ நேஷனல் டீமுக்கு வந்துட்டு அந்த பிளேயர்ஸ் போகிற காரணத்தில் எங்களுக்கு வந்து மேட்ச் போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க. பட் இது சிஎஃப்சி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எதுவுமே வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. பட் இன்ஃபேக்ட் நமக்கு இருக்க பிளேயர்ஸுமே வந்துட்டு நல்ல ஒரு இது இருக்கதா செய்றாங்க, அதை அப்படி சொன்னால் நல்ல ஒரு பேக்கப் பிளேயர்ஸ் இருக்கதா செய்றாங்க. பட் சென்டர் பேக் அப்படின்ற ஒரு பொசிஷன் வரும்போதுதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு இக்கட்டான நிலவில இருக்கும். ஏன்னா ஃபாரின் சென்டர் பேக் இப்போ வந்துட்டு லசார் சிர்கோவிக் வந்துட்டு சைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலுமே வந்துட்டு அவர் வித்தின் ஒரு ஒன் வீக்ல வந்துட்டு சென்னை எஃப்சி கூட ஜாயின் பண்ணிடுவாரு. பட் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு கம்ப்ளீட்டா மேட்ச் ரெடியா இருப்பார் அப்படின்னா 100% வந்துட்டு என்னால் வந்துட்டு சொல்ல முடியாது மேட்ச் ரெடியா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹோப்ஃபுல்லி அவர் வந்துட்டு பிளே பண்ணுவார் ரொம்ப. ஏன்னா முதல் போட்டி நமக்கு வந்துட்டு ஒடிசா எஃப்சி கூட இருக்கு, அந்த மேட்ச்ல வந்துட்டு லசார் சிர்கோவிக் இல்லைன்னா நம்மளோட டிஃபென்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வீக்கா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒடிசா எஃப்சியோட நீங்க வந்துட்டு மேட்ச் வந்து அதாவது ஒடிசா எஃப்சியோட ஸ்குவாட் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வேற லெவல் ஸ்குவாடா இருக்குங்க. அட்டாக்ல வந்து டியாகோ மொரிஷியோ இருப்பாரு, டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட் ஆகும்போது ஜாகு இருப்பாரு, டிஃபெண்டரா வந்துட்டு மொட்டாடா ஃபால் இருக்காரு. ஸோ அவங்களோட அட்டாக்கே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ராய் கிருஷ்ணா வேற வந்து ஒடிசாவை ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ அந்த டீமோட அட்டாக் வந்து ரொம்ப வந்துட்டு பவர்ஃபுல்லான அட்டாக்கா இருக்கும்போது, இன்ஃபேக்ட் ரைட் விங்ல வந்துட்டு ஜெரி இருப்பாரு, ஜெரி மாவித்தவங்க இருக்காரு, அண்ட் லெஃப்ட் விங்ல வந்துட்டு மேபி மைக்கேல் ராஜ் சூசே வந்துட்டு ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மைக்கேல் சூசே ராஜ் ஆட வைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த டீமோட ஒரு அட்டாக்கே வந்துட்டு ஒரு வேற லெவல் அட்டாக்கா இருக்கும்போது சென்னை எஃப்சியோட டிஃபென்ஸ் வந்துட்டு ரொம்ப புவரா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த சீசன்ல வந்துட்டு சொல்லி ஆகணும். ஸோ ரொம்ப கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு என்ன சொல்றது, உண்மைகள் பேசிதான் ஆக வேண்டியிருக்கும். ஸோ முதல் போட்டி சென்னை எஃப்சி ஒடிசா எஃப்சி போட்டியில வந்துட்டு சென்னை எஃப்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் ஹோப் அவன் காயில் வந்துட்டு அதை ஒரு சேலஞ்சா எடுத்து அந்த மேட்ச் நமக்கு வந்துட்டு வின் பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் காயில் வந்துட்டு இந்த சீசன் மட்டும் அவர் டார்கெட் வைக்கல, அடுத்து வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சீசனுக்கு சேர்த்து சென்னை எஃப்சி வந்துட்டு ஒரு வேற லெவல் டீமா கொண்டு வரணும் அப்படின்றதும் அவன் காயிலோட ஒரு எய்மா இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவன் காயில் அவரோட எய்ம் வந்துட்டு அவரு ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சியோட ஃபர்ஸ்ட் மேட்சோட பிளேயிங்ல அவன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும்போது. சமீக் மித்ரா வந்துட்டு கோல் கீப்பிங்ல இது பண்ணுவாரு, ரைட் பேக்ல வந்துட்டு ரஃபிக் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி அஜித் குமார் ஆடுவாரு, அண்ட் சென்டர் பேக்ல சர்தக் கோலாய், அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் நம்மளுடைய அன்கேட் முகர்ஜி இருப்பாரு. இன்ஃபேக்ட் இவர் பிகாஷ் சும்னம் இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா பிகாஷ் சும்னம் வந்துட்டு 23 ஏசியா கப்பு வந்துட்டு ஆட போயிருக்காரு. ஸோ ஏசியன் கேம்ஸ் வந்துட்டு இருப்பாருன்றது டவுட் தான். ஸோ அதுலயும் இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம் ஆடுறது. அண்ட் லெஃப்ட் பேக்ல வந்துட்டு ஆகாஷ் சங்வான் ஆடுவாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு லெஃப்ட் மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு ஃபருக் சௌத்ரி, அண்ட் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட்ல ஆயுஷ் அதிகாரி. ஆயுஷ் அதிகாரி கூட வந்துட்டு அந்த ஸ்குவாட்ல இருக்காரு, ஆயுஷ் அதிகாரி இருப்பாருன்றது தெரியல. ஜித்தேஸ்வரும் வந்துட்டு 23 ஸ்குவாடுக்கு போயிருக்காரு. ஸோ ஸ்குவாட் வந்துட்டு ரொம்ப ஒரு லேக் ஆகிட்டு இருங்க. அதாவது வந்துட்டு எப்படி சொல்றது, நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். அண்ட் சென்ட்ரல் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டு கிறிஸ்டியன் பட்டோச்சே இருப்பாரு, ரைட் விங்ல வந்துட்டு ஜார்டன் மரே, அட்டாக் மிட் கூட கிரிவாரோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரைக்கரா வந்துட்டு கான்வெர்சியல்ஸ் ஓடுவாங்க. ஸோ 4-2-3 ஃபார்மேஷன் யூஸ் பண்ணா இதுதான் சென்னை எஃப்சியோட பிளேயிங்ல ஒன்று இருக்குன்றது என்னோட ஒரு கெஸ்ட். ஸோ நீங்க என்ன கெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செல்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, 2 சப்ஸ்கிரைப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ்ல நானு விலை பிஜே. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சிஎஃப்சி மற்ற ஸ்போர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம், மறக்காம கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.